ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ பேட் பேட்ச் சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது Feb 21. ஸோ அதனால் நம்ம பேட் பேட்சோட சீசன் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு, சீசன் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னும் பெண்டிங் எபிசோட் இருக்குங்க, 6 எபிசோட் தான் முடிஞ்சிருக்கோம், இன்னும் 10 எபிசோட் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் 5 எபிசோட ஒட்டுக்காக பார்க்க போகிறோம், அதாவது எபிசோட் 7 டு எபிசோட் 11. பயங்கரமாக இருந்துச்சுங்க. என்னடா அனிமேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்க்குற மாதிரி சொல்லி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார் வார்ஸோட அனிமேஷன் எதுவுமே பார்க்காதீங்க. இன்னுமேங்க அருமையாக இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த 5 எபிசோடில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அது இந்த வீடியோட எண்டிங்கில் இருக்கிற ட்விஸ்ட்டு நினச்சி கூட பார்க்கல. ஒய்யால அவனை பார்த்தாலே நம்மளுக்கு காண்டாகும், அது யாரை பார்த்தா காண்டாகும், எதனால் காண்டாகும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போதைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த எபிசோடு 7 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தோடு தான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த ரேம்ப் பேட் இருக்கேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த செனேட் ஹாலில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே பதிவு பண்ணுறான். க்ளோன்ஸ் வந்துட்டு மொத்தமாக டிஸ்கன்யூ பண்ண போகிறோம், அதாவது க்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு மொத்தமாக தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பில்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மொத்தமாக டீகமிஷன் ஆகிட்டு ஸ்டார் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் செனட்டில் எல்லாருமே இதை ஆதரிப்பாங்களா, இல்லை. ஸோ செனட்டர் சூச்சி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்துட்டு இதுக்கு எதிராக வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா க்ளோன்ஸும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி மனுஷங்க தான். கெலாக்டிக் ரிப்பப்ளிக்கோட ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே வந்துட்டு ஒரு ஒர்க் முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கான பென்ஷன் எல்லாமே கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு க்ளோன்ஸுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவங்க ட்ராய்ட்ஸ் கிடையாது, அவங்க மனுஷங்க, அவங்களுக்கும் சிந்திக்கிறக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, தகுதி இருக்குது. அவங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளாக பார்க்குற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ஆனால் செனட்டில் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்துட்டு ரெண்டு க்ளோன்ஸ் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அட்மிரல் ரேம்ப் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மறைக்கிறான், ஏன்னா கமினோயனில் நம்ம தான் வந்துட்டு மொத்தமாக போய் அந்த கமினோவையை அழித்தோம், ஆனால் அது வந்துட்டு புயல்னால அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டான். இந்த விஷயத்தை நான் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன், எங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுங்க, இல்லைனா மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரேம்பாட்டை மிரட்டி இருக்கா அப்படிமாதிரி ஒரு க்ளோன் சொல்லியிருப்பான். அந்த க்ளோனை போட்டு தள்ளியிருப்பாங்க. பட் ஆனால் கூட இருக்கிற க்ளோன் ஒருத்தர் இருப்பான் ஸ்லிப்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தப்பிச்சிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா செனட்டர் சூச்சி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுவான். பட் ரேம்பாட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்லிப் அப்படிங்கிற அந்த க்ளோனை வந்துட்டு தேடிட்டு தான் இருப்பான். பட் ஆனால் அப்படி தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது தான் ஒரு பவுண்டி ஹண்டருமே வந்துட்டு இவங்களை தேடிட்டு இருப்பான். பட் ஆனால் பவுண்டி ஹண்டர் கிடையாது, மோர் ஆர் லைக் அசஸ். பட் ஒன்ஸ் வந்து சூச்சி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சூச்சியும் அவன் கொள்றதுக்காக வருவான். பட் ஆனால் அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சூச்சியை காப்பாற்றுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம கேப்டன் ரெக்ஸ். அப்போ தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரிய வருது. என்னன்னா ரெக்ஸ் வந்துட்டு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி க்ளோன்ஸ் எல்லாருமே இம்பீரியல் விட்டு வெளியில் வந்தவங்க எல்லாத்தையுமே தனியாக கொண்டு போய் வச்சு ஒரு சின்ன சர்டைன் டீம் வந்துட்டு நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஸோ நிறைய க்ளோன்ஸ் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிடுறாங்க, அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெக்ஸ் கிட்ட தான். பட் இவங்களை துறத்திட்டு வந்த ஹண்டர் இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு க்ளோன் தான். அவனுமே வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பாரு நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, உங்கள்கிட்ட ரொம்பவே படைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைனடை சாப்பிட்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் வந்துட்டு கடிச்சு அவன் வந்துட்டு இறந்துருவான். பட் ஆனால் ஸ்லிப்புக்கு ஒருத்தன் சொல்லியிருப்பான், நாங்கள் கடைசியாக அங்கே கொண்டு போன ஷட்டில் வந்துட்டு ஒரு டேட்டலாக இருக்கும், அதை எடுத்தினாலே போதும், கடைசியாக நாங்கள் கம்யூனோவில் இருந்திருக்கோம், ரேம்பாட்டு சொல்லி நான் தான் வந்துட்டு நான் ஷட்டில் ஓட்டினேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும், யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 கூப்பிடுவாங்க. ஸோ நேராக காரசாட்டுக்கு வர வச்சு அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு சொல்லி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம க்ளோன்ஸுக்கு நம்ம தேவை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 வந்துட்டு அந்த ஷட்டிலில் போயிட்டு அந்த ஒரு டீட்டெயில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னிலையிலையும் நம்ம செனட்டர் சூச்சி வந்துட்டு ஒமேகாவோட ஹெல்ப்போட அந்த டீட்டெயிலை கொண்டு வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்கானாவுமே இருப்பார். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஏன்னா பெயில் ஆர்கானாக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒமேகாவை தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டடாக இருந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூவியோட பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது புதுசாக இருக்குது. ஸோ ஒமேகாங்கிற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒமேகாங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அதை வச்சு தான் வந்துட்டு ஸ்டோரி நகர்ந்துட்டு இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, பட் ஆனால் கடைசியில் ரேம்பாட்டோட உண்மையை வந்துட்டு வெளிப்படுத்தணும்னா எல்லாருக்குமே கடுப்பாயிரும். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஒருத்தரோட என்ட்ரி, வேற யாரும் கிடையாது, நம்ம எம்பரர் பால்பட்டின் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேவலமான துரோகத்துக்கு ரேம்பாட் வந்துட்டு கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், என்னடா பால்பட்டின் வந்துட்டு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துலையுமே வந்துட்டு தனக்கு அட்வான்டேஜாக தான் வந்துட்டு அதை மாற்றுறான் இந்த ஒரு தீர்ப்பை. ஏன்னா க்ளோன்ஸ் வந்துட்டு நம்ம எது சொன்னாலும் செய்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தை அவங்களே வந்துட்டு அழிக்கிறாங்க. ஸோ அதனால் க்ளோன்ஸுங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு மொத்தமாக நிராகரிச்சுட்டு நம்ம இனிமேல் மக்கள் எடுக்க போகிறோம் ஸ்டாம்ப் ட்ரூப்பர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருவாரு. இதனால் என்னதான் நிறைய பேருக்கு ரேம்பாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் க்ளோன்ஸை மொத்தமாக வந்துட்டு தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அப்செட்டை தான் கொண்டு வந்து விடுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து எக்கோ வந்து என்ன பண்ணுவார்னா, க்ளோன்ஸுக்கு வந்துட்டு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறக்காக ரெக்ஸ் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோன் ஃபோர்ஸ் 99 விட்டுட்டு இவர் ரெக்ஸ் கூட போயிடுவார். அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நம்ம ஒமேகாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும், ஏன்னா ஒமேகா எப்போவுமே அவங்க வந்துட்டு ஒரு குடும்பமாக தான் பார்த்தாங்க, அந்த ஒரே காரணம். சரி, அது தொடர்ந்து
எக்கோ இல்லாம அவங்களோட அடுத்த மிஷன் எபிசோட் 9ல சித்துக்காக ஒரு விஷனுக்காக போயிருப்பாங்க. இப்சியத்தை வந்துட்டு மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறாங்க. ஆனா அதை வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் என்னாக அப்படின்னா இவங்களோட மாவோடர் வந்துட்டு யாரோ திருடிட்டு போயிருவாங்க. அதை வந்துட்டு மீட்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி மீட்கும் போது வந்துட்டு இவங்க ரொம்பவே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இப்சியத்தை வந்து பார்ப்பாங்க. அதை பாக்குறது மட்டும் இல்லாம அதையுமே எடுக்கும் போது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. பட் அதுல இருந்து எப்படி அந்த இப்சியத்தை யூஸ் பண்ணியே தப்பிச்சு வரும்போது ஒரு கைவிடப்பட்ட ஸ்பேஸ் போட்டிருக்கும். அதுல போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பீடர் ரெடி பண்றது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அவங்க ஷிப்போட சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஷிப்ல ஒரு ட்ராய்ட் இருந்திருக்கும். அந்த ட்ராய்டோட சிக்னல் வச்சுட்டு இந்த ஷிப் வந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஸ்பீடர்ல போயிட்டு இருக்கும்போது ஆனா அந்த ஷிப் எடுத்துட்டு போனது ஒரு சின்ன பையன். அந்த ஊர் அந்த ஒரு இடத்த வந்துட்டு அந்த மைன் ஏரியா வந்துட்டு கண்ட்ரோல மோக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்த வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கூட போய் ஷிப்பை கொடுத்து அவன் வந்துட்டு அதுக்கு பரிசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி தாங்க கொடுப்பான். ஆக்சுவலி அந்த மோக்கோ அப்படிங்கிற வந்துட்டு நிறைய பேர் அடிமையை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பேர் சம்பாரிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்மியான அளவு தான் சாப்பாடு கிடைக்கும். கிட்டத்தட்ட மனுஷங்களை அடிமை மாதிரி வச்சு அங்க ஒருத்த வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா. அதனாலதான் இந்த பையன் வந்துட்டு கிடைச்ச எல்லாம் திருட்டு வந்து கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். பட் ஆனா இவங்க ஷிப்பை திருப்பி கேட்கறக்க போவாங்க. அந்த பையனுமே வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பட் ஆனா ஒரு கட்டத்துல இவங்களை மாட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மோக்கோ அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து நல்ல சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்களை மாட்டவும் விட்டுருவாங்க. ஆனா மாற்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்சியம் வந்துட்டு தீந்து போல நிறையவே இருக்கு, நிறைய அவன் சம்பாரிச்சுக்கிறான். ஆனா அவங்க கிட்ட வந்துட்டு பொய்யா சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அடிமையா வச்சு நிறைய வந்துட்டு வேலை வாங்கி அவன் வந்துட்டு அவனோட கஜனை அவன் நினைச்சிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா சில டேட்டாஸ் வந்துட்டு எடுக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம சொல்லிடுவாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு அவனுக்கு எதிராக திரும்புறது மட்டும் இல்லாம அவனையும் அடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவனையும் வந்துட்டு அந்த இப்சியத்தோட மைண்ட்குள்ளேயே முழுக்காட்டி சாகடிக்கிறது மட்டும் இல்லாம அவனு கடைசியா ஷிப்பும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு ரேஷன்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நடுவில் சித்து கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பட் ஆனா சித்து வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தான் பேசிட்டு விட்டுருப்பாங்க. பட் இந்த அந்த ரெண்டு எபிசோட் 9-10 இதோட ஆர்க்ல வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வரும். என்ன அப்படின்னா ஒமேகா வந்துட்டு ஃபேமிலியாக பார்க்குற விஷயத்த டெக் வந்துட்டு பார்த்துருக்காரு. பட் ஆனால் அவரால் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். அவர் டெக்னிக்கலாக பேசுவதை தவிர்த்து மனசார பேசவே மாட்டார். பட் நம்ம எல்லாருமே ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஒமேகா வந்துட்டு டெக்கு கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒமேகாவுக்கும் டெக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியும். இந்த மாதிரி எம்பேர் மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி மோக்கோ மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லும்போது எப்படி இவங்களை மாதிரி ஆளுகள் இருக்காங்களோ அதே மாதிரி நம்மள மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க. நீ கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த எபிசோட் 10 வந்துட்டு முடியும். அண்ட் எபிசோட் 11ங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போது ஸோ நல்லா ஆகவனிங்க. ஸோ எபிசோட் 11ல வந்துட்டு ஸ்டார்டிங்கே ஒரு க்ளோன் கமெண்ட்டை ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நேரம் வந்துட்டு நம்மளோட ஷிப் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நலா சே கிட்ட போய் ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு நலா சே கிட்ட பேச போறாங்க? அந்த க்ளோனோட டாக்டர் அண்ட் இம்பீரியல் டாக்டர் அந்த இம்பீரியல் ட்ரூப்பர்ஸ் எல்லாமே எதுக்கு வந்துட்டு நலா சே கிட்ட பேச போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நலா சே என்ன பண்றாங்க அப்படின்னா என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்துட்டு அந்த ஷிப்பை தேடி போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சித்துமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷிப் வந்துட்டு ஸ்டாண்ட் ஆயிருக்கு, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க, அதில் ரேஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம 50-50 பிடிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. இம்பீரியல் ட்ரூப்பர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போயிடுவாங்க. போகிறது மட்டும் அங்கே ஒரு கிரியேச்சர் கண்டுபிடிப்பாங்க. அந்த கிரியேச்சர் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அதை வேறு வந்துட்டு அவங்க ஷிப்லேருந்து வெளியில் அமைச்சுட்டு அது ஊருக்குள்ளே போயிட்டு அது எலக்ட்ரிசிட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பவர் சோர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துட்டு உணவாக இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க வந்துட்டு நம்ம ஒமேகா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்யூனோயன் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் தெரியும். நலசே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு சில விஷயங்கள் மறைச்சிருக்காங்க. ஸோ அந்த மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் ஒன்று தான் இருக்கான்னு சொல்லிட்டு டெக்கும் நம்ம ஒமேகா வந்துட்டு அது என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவாங்க. க்ளோன் வார்ஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் வந்திருக்குங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த கிரியேச்சர் வந்துட்டு கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் பேலப்படேன் வந்துட்டு ஒரு பிளானை பண்ணியிருப்பாப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே கிரியேச்சர் தான் இந்த கிரியேச்சர். ஸோ க்ளோன் வார்ஸ் 7 சீசனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ முன்னிருந்த விட அதை வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது பவர் சோர்ஸை சாப்பிட சாப்பிட வளரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பவர் சோர்ஸ் சாப்பிட்டு ரொம்பவே வளர்ந்துடும். பட் ஆனால் இவங்கனால வந்துட்டு தாக்குதல் பண்ண முடியாது. பட் ஆனால் எப்படியோ அந்த இடத்துல ட்ரூப்பர்ஸ் வந்து அதை வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து அதை பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க தான். பட் அந்த சமயத்தில் நம்ம ஆளுகளையுமே வந்துட்டு அவங்க துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம ஆளுக்கு தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கும். இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம நினச்சி பார்க்கறத விட வந்துட்டு எம்பேர் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா க்ளோன்ஸ் வந்துட்டு மொத்தமாக வேணான்னு சொல்லி நினைக்கிறக்கான காரணம் அவங்க அழியணும்னு கிடையாது, அவங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வரும். ஸோ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக க்ளோன்ஸ் உருவாக்குறாங்க, உருவாக்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ மேன்லோரியனில் இதைத்தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. க்ளோன்ஸை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறது நிறுத்திட்டாங்க. பட் எப்படி இவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்கும் இல்லையா. ஸோ பார்த்தீங்களா விதை எங்கிருந்துருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உருவாக்கி அவங்கள கையாளணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஈ என்னடா பண்ண போகிறீங்க ஃபியூச்சரில் ஸ்டார் வார்ஸ், ஸோ பயங்கரமாக பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கேடா, நீங்கள் திடீர்னு அந்த படத்தையோ எதையோ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இந்த பேட் பஜ்லாம் பார்க்கறதுனுக்கு ஒன்றுமே புரியாதுடா, சரி விடுங்க நம்ம சேனலை பார்த்து புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஹண்டருக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெக்ஸ்கிட்டையும் எக்கோ கிட்டையும் இந்த ட்ரான் மொத்தமாக அமுச்சு விடுங்க அந்த டேட்டாவை, அவங்க இதை பற்றி இன்னும் நிறையா கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த பீஸ்டோட பேர் ஜிலோ பீஸ், பேர் சொல்ல மறந்துட்டேன் அதனால். ஸோ இந்த இடத்துல எபிசோட் ஆரம்பத்தில் வந்துட்டு டாக்டர் ராய்ஸ் ஹெம்லாக் அப்படிங்கிற ஒருத்த வந்திருப்பான் ஓகேங்களா, அந்த டாக்டர் பேர் சொல்ல மறந்துட்டேன். அவன் வந்துட்டு எகைன் வரது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஸோ இந்த ஒரு ஜில்லா பீஸ்ட்டை பார்த்தவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கூட்டு வந்துட்டோம். பட் ஆனால் ஒரு ஷட்டில் மட்டும் போயிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படியாவது பிடிச்சி கூட்டுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது வேற யாரோ ஷட்டில் கிடையாது, நம்மளோட ஷட்டில் தான். ஸோ அவன் வந்துட்டு
இப்போ இந்த டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒருத்தங்க வரவேற்க போகிறான். அவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம லேமாசோ, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கமினோ, அதாவது முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அவனை ஜெயிலில் வச்சிருந்தாங்க, அவனை வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. நலாசே வந்துட்டு என்ன பண்ணாலும் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லும்போது, நீ என்னை விடுதலை பண்ணதுனால வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வச்சு கண்டிப்பாக நலாசையை வந்துட்டு உதவி பண்ண வைக்க முடியும். என்னன்னா ஒரு பர்டிகுலர் குளோனை மட்டும் தேடணும், அது ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அவளை மட்டும் புடிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், நலாசையை வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்பா அப்படிங்க மாதிரி சொல்ல, வேறு யாரும் கிடையாது, ஒமேகாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒமேகா வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்துமே ஒமேகா இம்பார்ட்டன் தான் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா குளோன்லேயே இருக்கிற ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால. பட் இந்த அளவுக்கு நலாசேக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் போது அது எம்பையருக்கு ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சிருச்சு, ஒரு பர்டிகுலர் ஒரு பெண் குளோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த எண்டிங் எப்படி இருக்க போகுது, சீசன் த்ரீயோட எண்டிங் அண்ட் மொத்த சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாமே பொறுமையாக பார்க்கும் முறை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சென்டர்ஸ். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டில் உங்களுக்கு துணையாக இருக்கும் மே த ஃபோர்ஸ் பி வித்